முதலாவது கேள்வி வந்து 2016ஆம் ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி உண்டு. 2016ஆம் ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியில இதுல வந்து இந்த காவி கணியம் அன்னி கணியம் சார்பான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. இதுல நீங்க வெறும் 4 வருஷ பாஸ்ட் பேப்பர் தான் எங்களுக்கு இருக்கு. ஒரு 4 வருஷ பாஸ்ட் பேப்பர் தான் இருக்கு எங்கள்கிட்ட. அந்த 4 வருஷ பாஸ்ட் பேப்பரையும் வச்சுக்கொண்டு எந்தெந்த கேள்வி எப்படி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. எந்தெந்த கேள்வி அதை ஞாபகம் வச்சிருங்க. ஒரே மாதிரியான கேள்விகள் அங்கே எங்க வந்திருக்குன்றத நாங்கள் பார்ப்போம். அதில் காவிக்கணியம், இப்போ காவிக்கணியம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், காவிக்கணியங்கள் பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களை வந்து நாங்கள் காவிக்கணியங்கள் என்று சொல்லுவோம். அந்த வகையில காவிக்கணியம் என்று சொல்லப்படுறது பருமனும் திசையையும் கொண்ட கணியம். பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களை தான் வந்து சொல்லுவோம் காவிக்கணியம். தனிய பருமனை மட்டும் கொண்டவரை வந்து சொல்லுவோம், பருமனை மட்டும் கொண்டால வந்து எண்ணிக்கணியம் என்று சொல்லுவோம். அந்த வகையில இதுல நிறைய என்று பாத்தீங்கன்னா நிறைய என்று சொல்லப்படுறது ஒரு காவிக்கணியம். நிறைய என்று சொல்லப்படுறது காவிக்கணியம். இதை கேட்ட கேள்விக்குரிய விடையும் அதுதான். நிறைய என்று சொல்லப்படுறது ஒரு காவிக்கணியம். கேள்வி செய்யக்குள்ள தனிய விடைய மட்டும் குறிப்பிட்டு போறது இல்லை, மற்ற கேள்வி மற்ற விடைகளையும் பற்றி சாதாரணமாக பார்த்து கொண்டு போனா நல்லா. நிறைய என்று சொல்லப்படுறது ஒரு காவிக்கணியம், நேரம் என்று சொல்லப்படுறது ஒரு எண்ணிக்கணியம், கதி என்று சொல்லப்படுறது ஒரு எண்ணிக்கணியம், அதே மாதிரி தூரம் என்று சொல்லப்படுறது ஒரு எண்ணிக்கணியம். நிறைய வந்து காவிக்கணியம். இது 2016ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியாக வந்த கேள்வி. 2016ஆம் ஆண்டு வந்து முதலாவது கேள்வி.